பாஜகவையும் சங்கியையும் பொய்களையும் என்னைக்குமே பிரிக்க முடியாது. அவர்கள் வந்து பிறப்பிலிருந்தே வந்த ஒன்று. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும், அதில் உணர்ச்சி ததும்பக்கூடிய பாடல்களை பின்னாடி பேக்ரவுண்டில் ஒழிக்க விட்டுருப்பாங்க. இந்துத்துவத்தை, இந்துக்களை அல்ல, இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அதன் பின்னணியில் இருந்து கொண்டு அந்த வீடியோக்குள்ளே பரவிக்கிட்டு இருக்காங்க. தஞ்சை பெரிய கோவில் என்பது வந்து ஒரு மத அடையாளம் மட்டுமல்ல, தமிழனுடைய வரலாறு கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு இடம். அந்த கோவில் இருக்கக்கூடிய தரை கொத்தளங்களை உடைத்தது தொல்லியல் துறை. தொழில் துறை யார் கட்டுப்பாட்டின் கீழே இருக்கு? மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கு. அது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கு. மிகப்பெரிய சதி, அதாவது தமிழனுடைய வரலாற்றை மறைப்பதற்கு ஆரியர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சதி. சரி, ஒருவேளை மாநில அரசு அந்த கோவிலில் ஏதேனும் கை வைத்திருந்தால், மாநில அரசு ஏதேனும் அந்த கோவிலுடைய சிறு சிறு பகுதியில் உடைத்திருந்தால், அண்ணாமலையும் நம்ம எச்ச ராஜாவும் சும்மா இருந்திருப்பாங்களா? உடைப்பாங்கல்ல. இது வந்து ஆழம் பார்க்கக்கூடிய வேலை. சின்னதா இப்ப வந்து பொத்தலை போடுவான், இதை எவனும் நம்ம கேள்வி கேட்கல, எவனும் பேசலன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல ஜேசிபி கூட ஓட ஆரம்பிச்சிருவான். திமுக அரசின் மீது ஒரு மெத்தன போக்கு அவங்கள்ட்ட இருக்கு, அதை நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். திமுக அரசு இவ்வளவு மெத்தனமாக இருக்கவே கூடாது. சரி, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தையா தக்கான்னு குதிச்சிங்கல்ல, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கெட்ட பேர் எடுக்காம இருக்கணும்ல. நாம ஃபேக்ட் செக்கிங் ஒரு குழு அமைச்சிட்டோங்க, அந்த குழு எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு விட்டுட்டு போயிடலாமா? அந்த குடி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாமா? அதை கண்காணிக்கணும் இல்ல, அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இல்ல, அந்த மெத்தனை போக்கு இந்த அரசு கிட்ட இருக்கு. ஆனா திமுக ஐடிவிங்க ஒவ்வொரு சமயமும் மத்தவங்க கிட்ட இன்னும் செருப்படி வாங்கிட்டு இருக்கு. நிறைய விஷயங்களை திமுக ஐடிவிங்க கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கு. நிறைய விஷயங்களை ரொம்ப பெரிதாக்க விட்டுட்டு இவங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சரியான பதிலடியை இவர்கள் கொடுப்பது கிடையாது. ஃபேக்ட் செக்கிங் குழுவை வந்து இன்னும் வலிமைப்படுத்தணும், அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஒவ்வொரு செய்தி நிறுவனங்கள் மூலமாக அந்த இந்த 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 விஷயம் நடந்திருக்கு, இது வந்து பொய்யின்னு உடனடியாக பரப்பணும். மை சென்னை 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்று விதைகளை இயக்கும் சேனலுடைய எடிட்டர் தோழர் ஏழுமலை அவர்கள் இருக்கார், அவர்கிட்ட சமகால நிகழ்வு கொடுத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம். வழக்கம் போல சங்கிகள் தன்னுடைய வேலையை தேர்தல் சமயத்தில் ஒன்று ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது தஞ்சை பெரிய கோயிலில் தமிழ்நாடு அரசு திமுக அரசு வந்து சேதத்தை ஏற்படுத்துகிறாங்க, தரைத்தளத்தை உடைக்கின்ற பேரில் அந்த கோயிலுக்கு வந்துட்டு மிகப்பெரிய சிதைவுகளை ஏற்படுத்த முயற்சி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்துட்டு பாஜகவினரால் பரப்பப்படுது. இதை எப்படி பார்க்குறீங்க? பாஜகவையும் சங்கியையும் பொய்களையும் என்றைக்குமே பிரிக்க முடியாது. அவர்கள் வந்து பிறப்பிலிருந்தே வந்த ஒன்று. அவர்களுடைய வரலாறு என்பதே பொய்களின் பிறப்பிடம்தான். அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும், அதில் உணர்ச்சி ததும்பக்கூடிய பாடல்களை பின்னாடி பேக்ரவுண்டில் ஒழிக்க விட்டுருப்பாங்க. அந்த படம் எடுக்கப்பட்ட விதம்னு ஒன்று இருக்குல்ல, கேமராவை இப்படி வச்சு அங்கே வேலை செய்கிறாங்க, ட்ரில்லிங் மிஷின் வச்சு தரைகளை வந்து உடைக்கிறாங்க, அதை அவர்கள் கேமராவை இப்படி வச்சு அழகாக திட்டம் போட்டு அழகாக பிடிச்சி அதன் பின்னாடி பாடல்கள் சாமியனுடைய பாடல்களை போட்டு பரபரப்பாக இணையதளம் ஃபுல்லாக சுத்த விடுறாங்க. அதை பகிரக்கூடியவர்கள்லாம் யாருன்னு பார்க்கணும். சங்கிகளினுடைய பின்னணி கொண்டவர்கள், அவர்கள் இந்துத்துவத்தை இந்துக்களை அல்ல, இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அதன் பின்னணியில் இருந்து கொண்டு அந்த வீடியோக்குள்ளே பரவிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு ரெண்டு விஷயத்தை நாம் வந்து மிக தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, 1000 ஆண்டுகளுக்கு மேலாக தஞ்சை பெரிய கோவில் இருக்குது. ராஜராஜ சோழன் கட்டத்தில் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில், அந்த கோவிலில் ரெண்டு நிறுவனம் அதனுடைய பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளுது. ஒன்று இந்து சமய அறநிலையத்துறை. இதனுடைய வேலைகள் என்னன்னாக்க, தமிழக அரசினுடைய பிரதிநிதின்னு வச்சிங்களேன், இந்து சமய அறநிலையத்துறை. இது என்ன பண்ணுதுனாக்க, கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுமட்டம் இருக்கக்கூடிய பராமரிப்புகள், அங்கே ஆலயத்துக்கு வந்து போபவர்களை கண்காணிப்பது, வரவு செலவு கணக்குகளை கண்காணிப்பது, இந்த வேலைகளை தான் இந்து சமய அறநிலைத்துறை, அதாவது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த துறை பார்த்துக்கும். அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை ஏதேனும் மாற்றணும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை ஏதேனும் அகற்றணும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை ஏதேனும் மாற்றம் செய்யணும்னாக்க, ஒன்றிய அரசு, எப்படி மாநில அரசில் ஒன்றிய அரசினுடைய ஒன்றிய அரசின் கீழ் இயங்கக்கூடிய தொல்லியல் துறை இருக்கு இல்லைங்களா, அந்த தொல்லியல் துறை தான் ஏதேனும் ஒரு சின்ன மாற்றம் கோவிலில் ஏற்படுத்தணும்னா கூட அதுதான் முடிவு பண்ணும். ஏன்னா தஞ்சை பெரிய கோவில் என்பது வந்து ஒரு மத அடையாளம் மட்டுமல்ல, தமிழனுடைய வரலாறு கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே கல்வெட்டுகள் இருக்குது, செப்பு பட்டயங்கள் இருக்குது, பழங்கால ஓவியங்கள் இருக்குது, பழங்கால சிலைகள் இருக்குது, தமிழனுடைய அறிவியல் தொழில்நுட்பம் அந்த கோவிலில் பயன்படுத்தப்பட்டிருக்குது, தமிழனுடைய முழு திறமையும் அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இதை வந்து ஒரு வரலாற்று பெட்டகமா, வரலாற்று பொக்கிஷமா பார்க்கக்கூடிய இடம். இது வந்து ஒரு மதம் சார்ந்தது இது மட்டும் கிடையாது. ஏன்னா தமிழனுக்கு மதமே கிடையாது, மதமற்றவன் தமிழன், இதுல நாம தெளிவா இருந்துக்கணும். அப்போ அதை உடைச்சது தொழில் துறை. ஏன்னா ஒரு சிறு மாற்றம் அந்த கோவிலுக்குள்ள ஏற்படுத்தணும்னா கூட தொழில் துறையினுடைய அனுமதி வேணும்.
அப்போ அந்த கோவில் இருக்கக்கூடிய தரை கொத்தளங்களை உடைத்தது தொல்லியல் துறை. தொழில் துறை யார் கட்டுப்பாட்டின் கீழே இருக்கு? மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கு. அது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கு. அப்ப நீங்க யாரை விமர்சிக்கணும்? மத்திய அரசில் விமர்சிக்கணும், தொழில் துறையில விமர்சிக்கணும். அப்ப நீங்க யாரை விமர்சிக்கிறீங்க? மாநில அரசில் விமர்சிக்கிறீங்க. மாநில அரசுக்கு அங்க என்ன பங்கு இருக்குது? அல்லது மாநில அரசினுடைய இந்து சமய அறநிலைத்துறையில் என்ன பங்கு இருக்குது? ஆனா அந்த வீடியோக்களை பாருங்க, பகிரும் போதெல்லாம் பாருங்க என்ன சொல்லுவானுங்கன்னாக்க, அந்த வீடியோ பகிரும் போதெல்லாம் பாருங்க, திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியில் அவ கோவிலுடைய அவலத்தை பாருங்க, இந்து மக்களே பாருங்க, திராவிட மாடல் ஆட்சி கோவில்களை உடைக்கிறது, இந்துக்களே பாருங்க, திராவிட மாடல் ஆட்சி இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு பரப்புறானுங்க. ஆனா உடைக்கிறது யாரு? ஒன்றிய அரசு. சரி, ஒருவேளை மாநில அரசு அந்த கோவிலில் ஏதேனும் கை வைத்திருந்தால், மாநில அரசு ஏதேனும் அந்த கோவிலுடைய சிறு சிறு பகுதியில் உடைத்திருந்தால், அண்ணாமலையும் நம்ம எச்ச ராஜாவும் சும்மா இருந்திருப்பாங்களா? உடைப்பாங்கல்ல? இல்ல, அதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் எந்த ஒரு கோயில் பிரச்சனைனாலும் முன்னெடுத்து களத்தில் வந்து போராடிட்டு இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா, இந்துக்களின் முதல்வராக சொல்லக்கூடிய அர்ஜுன் சம்பத், அண்ணாமலை, எச்சராஜா. இதை தவிர்த்து வேற என்ன அரசியல் அவங்க பேசுறாங்க? இல்ல, அது பேச மாட்டாங்க. என்ன அரசியல் பேச? இல்ல, அது பேச மாட்டாங்க. அது நான் வரல, இவர்கள் வந்து பேசியிருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாம் ஒரு கள்ளமௌனம் காக்கும் போது அவங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தெரியுது, தொழில் துறை தான் பண்ணுதுன்ட்டு. ஆனாலும் இவங்களுடைய ஐடி விங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறது, இதை எப்படி பாக்குறீங்க? ஏங்க, இது வந்து மிகப்பெரிய சதி. அதாவது தமிழனுடைய வரலாற்றை மறைப்பதற்கு ஆரியர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சதி. வரலாறு, அம்பேத்கர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, இந்தியா முழுமைக்கும் சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு இனம் இருக்குதுன்னா அது தமிழர்கள் தான் அப்படின்னு அம்பேத்கர் தெளிவாக உடைத்திருப்பார். இப்ப கூட ஞானவாபி மசூதி இருக்குல்ல, அங்க கிடைத்த கல்வெட்டுகள் தெலுங்குலையும் தமிழிலையும் இருக்கு. அப்ப இதுல என்ன தெரியுது? தமிழகத்திலிருந்து ஒரு மன்னன் இமயமலைக்கு படையெடுத்து போய் அங்க இருக்கக்கூடிய இமயத்தை வென்றான், அங்கிருந்து கல் எடுத்து வந்து கண்ணகிக்கு சிலை எழுப்பியிருக்கான். இங்க கிடைத்த கண்ணகி சிலையுடைய கல்லும் இமயமலையில் இருக்கக்கூடிய கல்லும் ஒரே மாதிரி இருக்குது, ஒரே வயதை விட்டு இருக்குது, ஒரே பாறை அமைப்பு அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்கிறாங்க. அப்போ தமிழனுடைய வரலாற்றை ஒழிக்கணும், ஏன்னா இந்த மண்ணினுடைய பூர்வகுடி தமிழன் என்பதை அவர்கள் நிரூபிக்க கூடாது. அப்படி நிரூபிச்சிட்டாக்க நாமளா வந்தேறின்றது நிரூபணமாயிடும்ல. அதனாலதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிந்து சமவெளி திராவிட நாகரிகம் சொல்றோம், தமிழர் நாகரிகம் சொல்றோம், கீழடி திராவிட நாகரிகம் சொல்றோம், தமிழர் நாகரிகம் சொல்றோம். ஆரிய நாகரிகம் எங்க இருக்கு? இவனுக்கு எங்க இடம் இருக்கு? உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு இனக்குழுக்களுக்கு தான் அவர்களுக்கு சொந்த நிலம் கிடையாது, அவர்களுக்கு என்று சொந்த ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்ட பகுதி கிடையாது. ஒண்ணு யூத இனம், இன்னொன்னு இந்த பார்ப்பன பிராமணர்கள். ஆனா இந்த ரெண்டு இனங்கள் தான் ஒட்டுமொத்தமே எல்லாத்தையும் ஆதிக்கம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பூர்வகுடியினுடைய வரலாற்றை அழிப்பதன் மூலமாக அதை இவர்கள் நினைக்கிறாங்க. நம்ம கிரேக்க நாட்டுல ஓடின அந்த சரஸ்வதி நதியை, அங்க ஓடின சரஸ்வதி நதி, அதை இந்தியாவில தேடிக்கிட்டு இருக்கான். இங்க தாமிரபரணி பருளி நதிகள்லாம் இங்க இருந்து இலங்கையோட பாய்ந்த வரலாறு எல்லாம் இருக்கு, கடற்கோளினால் தமிழக நிலப்பரப்பு இழந்த வரலாறு எல்லாம் இருக்கு. அப்ப இவனுக்கு என்ன நிரூபிக்க பாக்குறாங்கன்னா, நாங்களும் இந்த மனிதனுடைய பூர்வகுடி நிரூபிப்பதற்காக அவர்கள் பார்க்கிறாங்க. அது மட்டும் இல்ல, 80,000 மேற்பட்ட கல்வெட்டுகள், தமிழ் கல்வெட்டுகள் பிரதி எடுக்கப்பட்டு மைசூர்ல அருங்காட்சியகத்துல தூங்கிட்டு இருக்கு. அதை இன்னும் முழுமையாக ஒரு புத்தகமா போட்டு கொடுக்க முடியல. அது மட்டும் இல்லாம நம்ம கர்நாடகம் எடுத்துக்கோங்க, நம்ம தெலுங்கானா ஆந்திரா பகுதியில் எடுத்துங்க, அங்க இருக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டுகள் அனைத்தும் சிதைக்கப்படுது. இப்ப திருப்பதியில வந்து நீங்க திருப்பதி தேடி பாருங்களேன், அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் மொத்தமே ஒரு கிட்டத்தட்ட 90% தமிழ் கல்வெட்டுகள் தான். அந்த தமிழ் கல்வெட்டுகள் மேல என்ன பண்றாங்கன்னாக்க, உளியை வைத்து செதுக்கி அதை தெலுங்கு மொழியாக மாற்றக்கூடிய வேலைகள், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழக கல்வெட்டா தூக்கி குப்பையில போடுறது, குப்பரை போடுறது, இந்த போன்ற செயல்கள்லாம் நடக்குது. இதெல்லாம் தொழில் துறைக்கு தெரியாம நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப தொழில் துறை மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழே இருக்குது. அப்ப தொழில் துறைக்கு தெரியாம தான் இந்த கல்வெட்டுகள் எல்லாம் மாற்றப்படுதா, இந்த கல்வெட்டுகள் எல்லாம் மறைக்கப்படுதா? அப்ப இவர்கள் மாற்றுகிறார்கள், மறைக்கிறார்கள்னா இவர்கள் தமிழனுடைய வரலாற்றை சிதைக்க பார்க்கிறார்கள். ஏன்னா இந்த தமிழன் தான் இந்த மண்ணினுடைய பூர்வகுடி என்பதை நிரூபிப்பது இந்த கல்வெட்டுகளும் செப்பு பட்டயங்களும் கோவில்களும் கோவில் இருக்கக்கூடிய ஆவணங்களும். அப்ப இதை சிதைக்கும் போது தமிழன் இந்த மண்ணினுடைய பூர்வகுடி இல்ல, நாங்க தான் பூர்வகுடி, தமிழர்களே வந்தேரி என்ற சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் வந்து இந்த வரலாற்று அழிப்பு வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதி தான் அந்த ஆரியத்தினுடைய பார்ப்பனியத்தினுடைய ஒரு சூழ்ச்சி தான் இந்த தஞ்சாவூர் பெரிய கோவில் இருக்கக்கூடிய தரைத்தளத்தை கொத்துறான். இன்னைக்கு தரைத்தளத்தை கொத்துறான், நாளைக்கு பக்கத்துல கல்வெட்டை கொத்த மாட்டான்னு என்ன நிச்சயம்? இன்னைக்கே நாம இவங்களை இல்ல தொடர், இன்னைக்கே நாம இவங்களை செருப்ப கல்வெட்டி அடிக்கல அப்படின்னாக்க அவனுக்கு என்ன பண்ணுவானுங்கனாக்க, இருக்கிற ஒவ்வொரு கல்வெட்டையும் மாத்த ஆரம்பிச்சிருவானுங்க, சிலைகளை மாத்த ஆரம்பிச்சிருவானுங்க, தேவையில்லாத கடவுள்களை உள்ள கொண்டு வர ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த வேலையை இவன் சின்ன வேலையை ஆரம்பிக்கும் போது இது வந்து ஆழம் பாக்குற வேலை. என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த பாஜக சங் பிரிவார் கும்பல் என்ன பண்ணுனாக்க, முதல்ல ஒரு தூண்டில சின்னதா ஒரு தூண்டில தூக்கி போடும், தூண்டில பெரிய மீன் மாட்டதா சின்ன மீன் மாட்டதா பாப்பானுங்க, அப்புறம் பெரிய வலையை தூக்கி போட்டு மொத்தமா ஆறிட்டு போயிடுவாங்க. இது வந்து ஆழம் பார்க்கக்கூடிய வேலை. சின்னதா இப்ப வந்து பொத்தலை போடுவான், இதை எவனும் நம்ம கேள்வி கேட்கல, எவனும் பேசலன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல ஜேசிபி கூட வந்து ஓட ஆரம்பிச்சிருவான். அப்போ முளையிலேயே இத்தகைய கயவன்தனத்தை நம்ம கிள்ளி எறிய வேண்டும். இது இப்போ இவனுக்கு சொல்றானுங்கல்ல, மாநில அரசு தான் தமிழ் அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து ஓட்ட போடுது, தஞ்சாவூர் பெரிய கோயில் நோண்டுது, திராவிட மாடல் அரசு தான் காரணம் சொல்றான்ல.
சரி, இதே கலைஞர், இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது 1976 கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது தஞ்சை மாபெரும் அந்த ஒரு வரலாற்று பொக்கிஷம், கலை பொக்கிஷம், உலக அதிசயங்கள் ஒன்றுன்னு சொல்லலாம். ஏன்னா அதனுடைய சிற்பங்கள், வடிவமைப்புகள், அதனுடைய கட்டமைப்புகள் எல்லாமே உலக அதிசயம்னு சொல்லலாம். அந்த தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டிய மன்னர் ராஜராஜ சோழனுக்கு ஒரு சிலை எழுப்பணும், அவர் கட்டிய கோவிலுக்குள் அங்க அவருக்கு ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னு கலைஞர் அவர்கள், முத்தமிழர் கலைஞர் அவர்கள் முடிவு பண்றாரு. அந்த சிலை வைப்பதற்கு அனுமதி தொல்லியல்துறை மறுக்குது, மத்திய அரசு மறுக்குது. ஏன்னா ராஜராஜ சோழன் சத்திரியன், அவர் பிராமணர் அல்ல, அவர் கடவுளும் அல்ல. அப்ப இந்த இடத்துல சாதி வேலை செய்து அவர் கட்டின கோவிலுக்கு, அவர் கோவிலுக்குள்ளே அவருடைய சிலையை வைப்பதற்கு தொழில்துறை அனுமதி மறுக்குது, மத்திய அரசு மறுக்குது. இவர் போராடுறாரு, மனுக்கள் கொடுக்கிறாரு, கண்டனத்தை தெரிவிக்கிறாரு, அப்பயும் அந்த ராஜராஜ சோழனுடைய சிலையை அவர் கட்டிய கோவிலுக்குள்ளே வைக்க முடியல. சரி, வைக்க முடியல. அது இவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னாக்க, இந்த இது வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி. தொழில்துறை அப்ப என்ன சொல்லுதுன்னா, இது வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி, இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதியில இது பழமையான நினைவு சின்னங்கள், இதுல எந்த கட்டுமானத்தையும் உள்ள ஏற்படுத்தக்கூடாது, உடைக்க கூடாது அப்படின்னு அன்னைக்கே அந்த தொழில்துறை சொன்னது. ஆனா அந்த தொழில்துறை அன்னைக்கு என்ன தரமா பண்ணுச்சு, வராகி அம்மனுக்கு ஒரு கோவில, சிறிய கோவில, அந்த கோவிலுக்குள்ள கட்ட ஆரம்பிச்சது. கலைஞருக்கு நியூஸ் போயிடுச்சு, சரிடா நான் ராஜராஜ சோழன் சிலையை உள்ள வைப்பதற்கு நீ அனுமதி மறுக்கிற, புதிய கட்டுமானங்களை உள்ள அமைக்க கூடாது, அனுமதிக்க கூடாதுன்னு நீ சொல்லிட்ட, நீ எப்படா வாராகி அம்மனுக்கு சிலை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு போய் இந்திரா காந்தி கிட்ட போய் கேட்ட உடனே அப்புறமா அந்த கட்டண வாராகி அம்மன் சிலையை இடிச்சானுங்க. இவனுங்க ஒரு கட்டுமானத்தை வைக்கலாம், இவனுங்க ஒரு சிக்கல் என்னன்னாக்கா, அந்த வராகி அம்மன் ராஜராஜ சோழனோட குலதெய்வம் ஆக்கப்பட்டது. இல்ல, ராஜராஜ சோழனுடைய குலதெய்வம், சோழர்களுடைய குலதெய்வம் தில்லையில இருக்கக்கூடிய நடராசர். முடிசூட்டு விழாவே தில்லையில தான் நடக்கும், சோழர்களுக்கு, சோழ மன்னர்களுக்கு தில்லையில தான் முடிசூட்டு விழா நடக்கும். ராஜராஜ சோழனுக்கும் அங்கதான் முடிசூட்டினாங்க, அவருடைய வாரிசுகளுக்கும் அங்கதான் முடிசூட்டினாங்க. அப்ப ராஜராஜ சோழனுடைய குலதெய்வம் என்பது தில்லையில கட்டமைக்கிறாங்க, நம்ம தமிழர் வரலாறு அழிக்கிறோம். இப்படிதான் அழிக்கிறான், ஒண்ணு அழிப்பான் இல்ல திரிப்பான், இந்த வேலையை பார்ப்பான் செய்வான். அதுக்காக தான் அவன் கோவிலுக்குள்ள நுழைஞ்சான். ஏன்னா கோவில் என்பது அதிகார மையம். அது அந்த காலத்துல கோவில் என்பது வந்து ஒரு ஆவண காப்பகம் மட்டுமல்ல, ஒரு பொருட்களை பாதுகாக்கக்கூடிய பொக்கிஷம் பாதுகாக்கக்கூடிய இடம் மட்டுமல்ல, அது ஒரு அதிகார மையம். மன்னனே உள்ள போனா கூட அந்த அதிகார மையத்துக்கு வெளியில இருந்து அப்பா சாமி எனக்கு நல்ல வழியை காட்டுறா, என் மக்கள் நல்ல வழன்னு ராஜா இப்படிதான் கேட்கணும். அப்ப ராஜாவே ஒரு இடத்துல போய் மண்டிடுறானா, அந்த அதிகார மையத்துல போய் உக்காந்தால பார்ப்பான், கருவறைகளை போய் அவன் உக்காந்தால. அப்போ அவன் வரலாற்றையும் திரிப்பான், அவனுடைய வரலாற்றையும் எழுதுவான், நம்ம வரலாற்றை மொத்தமா சோழிய முடிச்சிருவான். அந்த வேலைகளை இன்றைக்கு ஒன்றிய அரசு தொழில் துறையின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறது, தமிழுடைய வரலாற்றை அழிப்பதற்கு. இந்த மாதிரி வதந்திகளை தடுத்து நிறுத்த வேண்டிய தமிழ்நாடு அரசுடைய பங்கு அதிகமா இருக்குது, அரசின் பங்கு இருக்குது. இப்ப ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற கட்சியை பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பங்கு இருக்கு, திமுகவோட ஐடி விங்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு விதமான மெத்தனை போக்குதல். ஏன்னா கோயில்கள் எந்த அளவுக்கு மக்களோட உணர்வோட ஊறி போனதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. இவன் பெரியார திட்டினாலும் அடிப்பான், கோயில் மேலே கை வச்சாலும் கோவப்படுவான். ரெண்டு விஷயமும் தமிழர்கள்ட்ட வந்து ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கோயிலை வைத்து கொண்டு தொடர்ந்து ஒரு விஷம பிரச்சாரத்தை வந்துட்டு வலதுசாரிகள் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா திமுகவோட ஐடி விங்க அதுக்கு பலமான பதிலடி கொடுக்கணும். அதில் வந்துட்டு ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான மெத்தனை போக்காக செயல்படுறாங்க. அரசாங்கமோ இதை பற்றி வந்து விளக்கம் கொடுக்க மாட்டேன்றாங்க, அறநிலையத்துறை சார்பாலாம் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஃபேக்ட் செக்னு ஒரு யூனிட் வச்சுருக்காங்க, அது மூலிமா எந்த ஒரு இதுவும் இல்லை. இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க தோழர்? இது மண்ணை வந்து முதல்ல தமிழக மண்ணினுடைய வரலாறு, இது கடந்து வந்த பாதைகளை நாம் தெரிஞ்சுக்கணும். தமிழக வரலாறை பொறுத்த வரைக்கும் தமிழனுக்கு மதம் இல்லை, மதத்தால் தமிழன் இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னவனும் தமிழன் தான், யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொன்னவனும் தமிழன் தான். அப்போ தமிழன் ஒரு பரந்தப்பட்ட மனப்பான்மையோடு வாழ்ந்தவன் இந்த மண்ணில். அப்போ அத்தகைய வீரம் மிகுந்த இந்த மண்ணினுடைய, வீரியம் மிகுந்த இந்த மண்ணில், ஒரு பரந்தப்பட்ட அறிவியலோடு சிந்தித்த இந்த மண்ணில், இவனுங்க நம்ம நம்ம மக்கள் பாருங்க, நம்ம அத்திவரதர் கோவிலுக்கு லட்சக்கணக்கில் போனான், ஆனால் ஓட்டை கூட்டத்தை எங்கே குத்தலாம் அதை பார்க்கணும்ல. இவன் இப்போ வடநாட்டு சங்கிக்கும் தமிழ்நாட்டு சங்கிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. வடநாட்டு சங்கி சாணி பாலையும் குடிப்பான், மூத்திரத்தையும் குடிப்பான், ஆனால் இதே அர்ஜுன் சம்பத்து சாணி எந்த மாட்டான், மூத்திரத்தையும் குடிக்க மாட்டான். அப்போ அவனுக்குள்ளேயே பகுத்தறிவை ஊட்டியது தந்தை பெரியார். அப்ப இங்க இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்துக்கு பேரை வச்சது தந்தை பெரியார், பேரை வச்சதுதான் அவன் பேரை வச்சது. ஆனா புத்தி கெட்டு போய் தெரியுது, இன்னைக்கு பேரு வச்சுட்டாரே ஆனா புத்தி கெட்டு தெரியுதே, என்ன பண்றது, பன்றி கூட சேர்ந்த கன்றும் அதே வேலையை தான் பார்க்கும் அப்படின்ற மாதிரி. தந்தை பெரியார் அவர்கள் தமிழ் மக்களினிடையே ஊட்டிய சுயமரியாதை, மாணவம் அறிவும் மனிதனுக்கு அழகு என்ற ஊட்டிய அறிவின் மூலமாக, இவர்கள் பெற்ற தெளிவின் மூலமாக இவர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அத்திவரதருக்கும் போவாங்க, ஓட்டையும் இங்க குத்துவாங்க. இதுல முக்கியமா சொல்லணும்னா திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய திமுக அரசு என்ன பண்ணுனாக்க,
ஆனால் திமுக அரசின் மீது ஒரு மெத்தன போக்கு அவங்கள்ட்ட இருக்கு, அதை நாம வன்மையாக கண்டிக்கிறோம். திமுக அரசு இவ்வளவு மெத்தனமாக இருக்கவே கூடாது. சரி, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தையா தக்கான குதிச்சிங்கல்ல, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கெட்ட பேர் எடுக்காம இருக்கணும்ல, ஏன்னா மீண்டும் ஓட்டு கேட்டு மக்கள்கிட்ட தானே போகணும். அப்ப நீங்க என்ன பண்ணும், திரும்ப ஆட்சிக்கு வரணும் என்ன இருக்கானே தெரிய மாட்டேன். இல்ல, அதான் நமக்கு சந்தேகமா இருக்குது, ஏன்னா மீண்டும் ஆட்சிக்கு வரணும் மக்கள்கிட்ட தான் போகணும். அப்ப இது போன்ற பதவி இவர்களுடைய ஆட்சிக்கு எதிரானது மக்களுக்கு. ஏன்னா மதம் என்பது வந்து மக்களினுடைய ஒரு ஒரு மண்டையில ஊறி போனது, காலம் காலமா ரத்தத்தில் ஊறி போனது, அவ்வளவு எளிதாக தூக்கி எறிந்து விட முடியாது. அப்போ இந்த மதத்தை வைத்துதான் இப்ப பிஜேபியும் அரசியல் செய்யுது. ஏன்னா இதை ட்ரிகர் பண்ணாக்க பத்திக்கும், ஒரு பஞ்சு பக்கத்தில் நெருப்பச்சோ எப்படி கப்புன்னு பத்திக்குதோ, ஒரு கற்பூரம் எப்படி கப்புன்னு பத்திக்குதோ, மதத்தை வந்து இந்த மக்கள்கிட்ட கொண்டு போனாலே அப்படி கப்புன்னு பத்திக்கும். அப்போ இதை வைத்துதான் இவர்கள் அரசியல் செய்த வேண்டிய சூழல் இருக்கும்பொழுது இது போன்ற வதந்திகளை நூறு அல்ல ஆயிரம் மடங்கு இவர்கள் பரப்புவார்கள். ஆனா அரசு என்ன பண்ணணும், அதை களையெடுப்பதற்கு, அதை களைந்து எடுப்பதற்கு, அதை வேரோடு பிடுங்கி எடுப்பதற்கு என்ன பண்ணணும், இவர்கள் ஒரு குழு அமைக்கணும் இல்ல, அப்படி குழு அமைச்சிருக்காங்க, அந்த குழு ஒழுங்கா செயல்பட வைக்கணும் இல்ல, அப்படியே அந்த குழு செயல்பட்டாலும் அதை பரவலாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இல்ல, அதை கண்காணிக்கணும் இல்ல, நாங்க தான் செக்கிங்க ஒரு குழு அமைச்சிட்டோங்க, அந்த குழு எல்லாத்தையும் பார்த்துக்கணும் விட்டுட்டு போயிடலாமா, அந்த குழு எல்லாத்தையும் பார்த்து விட்டுட்டு போயிடலாமா, அதை கண்காணிக்கணும் இல்ல, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இல்ல, அந்த மெத்தனை போக்கு இந்த அரசுகிட்ட இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே வந்து ஐடி விங்கம் வச்சிருக்குது. ஆனா திமுக ஐடி விங்கம் ஒவ்வொரு சமயமும் மத்தவங்ககிட்ட ஒன்னும் செருப்படி வாங்கிட்டு இருக்கு. நிறைய விஷயங்களை திமுக ஐடி விங்கம் கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கு, நிறைய விஷயங்களை ரொம்ப பெரிதாக்க விட்டுட்டு இவங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சரியான பதிலடியை இவர்கள் கொடுப்பது கிடையாது. இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் நல்லா தான் செய்யறாங்க, ஆனா கொண்டு போய் எண்டில் கொண்டு போய் முட்டுசந்தில் போய் நின்னுக்கிறாங்க. அந்த விஷயத்தை இவர்கள் வந்து சரி பண்ணணும், ஃபேக்ட் செக்கிங் குழுவை வந்து இன்னும் வலிமைப்படுத்தணும், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஒவ்வொரு செய்தி நிறுவனங்கள் மூலமாக அந்த இந்த விஷயம் நடந்திருக்கு, இது வந்து பொய்யின்னு உடனடியாக பரப்பணும். சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய அந்த ஐடி விங்கில் இருக்கிறவங்களும் உடனடியாக பறக்கணும். அப்படி உடனடியாக பறக்கும்போது தான் மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த விடயமும் பார்ப்பான், இவன் சொல்றதையும் பார்ப்பான், ரெண்டையும் பார்த்து டாய் இவன் வந்து வன்முறையை காக்கிறதுக்காக இதை செய்யறான், இங்கே பாரு உண்மை வெளியில் வந்துருச்சு அப்படின்னு மக்கள் உடனடியாக தெளிவடைவார்கள். இதை நீங்கள் ஒரு மாதம் டிலே பண்ணீங்கன்னு வச்சுக்க என்ன தருமா பண்ணுவான், மொத்த இந்துக்களுக்கு விரோதி இவன் தான் முத்திரை குத்துருவான். இது தேர்தல் நேரம்ல. ஃபேக்ட் செக்கிங் யூனிட் முன்னாடி படுறது அந்த சைபர் குற்றங்களை, சைபர் குற்றங்கள் மூலமா வதந்தி ஏற்பட கண்காணித்த ஒரு குழு வந்துட்டு இருந்தது காவல்துறையில. இப்ப இந்த ரெண்டு குழுவும் சேர்ந்து செயல்பட்டு இந்த வதந்திகளை தடுக்க வேண்டி இருக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு குழுக்குமே ஒரு கோஆபரேஷன் இல்லாத மாதிரி தெரியுது ஒரு பக்கம். இது அரசு சரி பண்ணணும், இது இந்த பொறுப்பு அரசு கிட்ட இருக்கு, அரசு சரி பண்ணணும். ரெண்டு பேரையும் இணைஞ்சு வச்சு நீங்க தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக வதந்திகள் வந்ததுன்னா அதை தடுக்க வேண்டியது வேலை உங்க பொறுப்பு, உங்க ரெண்டு பேரும் பொறுப்பு. நீங்க ரெண்டு பேரும் இதை சேர்ந்து செய்யலாம், உங்க டவுசர் கரண்டினு சொல்ல வேண்டியது அரசு. அரசும் மெத்தனை போக்குல இருக்கு, உயர் பதவியில் இருக்கும் மெத்தனை போக்குல இருக்கும், அதை சரி செய்யணும்ன்ற நாம. இல்ல, இந்த பொய்யை வந்துட்டு பொய்யை நிரூபிச்சுட்டா மட்டும் போதாது, பொய்யை பரப்புறவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் இல்லைங்களா. அடுத்தவங்க அந்த தப்பை செய்யறது பயப்படணும். பொய்யை பரப்பணும்னு நான் சொன்னா அந்த பொய்யை உருவாக்குனது ஒருத்தம் தான், அது எங்க இருந்து பரவணதுன்னு கண்டுபிடிக்க இன்னைக்கு இருக்க தொழில்நுட்பத்துல ரொம்ப ஈஸி. இல்ல தோழர், அதான் நீங்க சொல்ல வருது புரியுது, அது வந்து கண்டறியணும், அதை பரப்பணும் மேல நடவடிக்கை எடுக்க கூடாதான்ற ரீதியில கேள்வி கேட்கறீங்க. பரப்பணும் மேல இல்ல, உருவாக்கணும் மேல, அதை உருவாக்கணும் மேல. இந்த சமூகத்துல அரசியல்னு வந்துட்டாக்க ஆயிரம் பேர் சேற்றை வாரி இறைப்பான் தான், ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்துக்களை சொல்லுவான் தான், ஆயிரம் பேர் ஆயிரம் பொய்களை சொல்லுவான் தான். இதே ஃபேக்ட் செக்கிங் நிறுவனம் வந்து அதிக அளவில் பொய்யை பரப்பியது எந்த கட்சி அப்படின்னு ஒரு ஆய்வு எடுத்தப்போ முதல் இடத்துல இருந்தது பிஜேபி தமிழகத்தில், முதல் இடத்துல, ரெண்டாவது இடத்துல திமுக. அப்ப பாருங்க, அப்போ அரசியல் வந்துட்டாக்க அவதூறுகள் இருக்கும் தான், ஆயிரம் அவதூறுகள் இருக்கும் மக்களுக்கு, அந்த அந்த விவாத களம் தான். இப்போ இன்னைக்கு வந்து திருவள்ளுவர் வந்து அவங்க என்ன சொன்னானுங்க, இந்து அப்படின்னு சொன்னானுங்க. ஆனா அவர் இயற்றிய திருக்குறள்ல கிடையவே கிடையாது, அவன் இந்துன்னு சொன்னதே அவதூறு தான். ஆனா அவன் சொன்னதன் மூலமாக திருவள்ளுவர் தமிழர்களுக்கானவர், அவர் மதத்தை பத்தி பேசவில்லை, எந்த கடவுளை பற்றியும் பேசவில்லைன்னு திருவள்ளுவரை பத்தி ஒரு தாக்கு தமிழகம் முழுவதும் பேச வைக்கிறோம்ல. அப்ப அந்த ஒரு வதந்தி என்பது இந்த இத்தகைய இப்படி பாருங்க, நீங்க வதந்தி தான், ஆனா அந்த வதந்தியின் மூலமாக திருவள்ளுவரை நம்ம மூலம் எடுக்க கொண்டு போய் சேர்த்தோம் இல்ல. அப்போ அவன் பொய்யே பரப்பினாலும் அவன் பொய் நூறு மடங்கு இருந்தால் நம்முடைய உண்மை ஆயிரம் மடங்கு இருக்கணும். நம்முடைய உண்மை ஆயிரம் மடங்கு இருந்தாக்க மக்கள் அதை நம்புவான். உண்மைக்கு எப்பவுமே வலிமை அதிகம். நீங்க பொய்ய என்னதான் புத்தி புத்தி வச்சாலும் என்னைக்கா இருந்தாலும் வெளியில வந்துருங்க, அது உண்மை. அவதூறு பரப்புவான். அவனுக்கு பதிலடி நாம கொடுக்கணும் இல்ல, அதுதான் அரசியல். ஐயோ அவதூறு பரப்பிட்டான், ஐயோ அவதூறு பரப்பிட்டான், பொய்ய பரப்பிட்டான், பொய்ய பரப்பிட்டான்னாக்க என்ன, இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. பொய்ய பரப்புறானா அவனை தூக்கி போட்டாலும் மிதி மிதினு மிதிக்கிற மாதிரி நாம உண்மையை சொல்லணும். அப்படி உண்மையை சொல்லும் பொழுது அது மக்களிடையே போய் சென்று சேரும். அப்பதான் இந்த மாதிரி வதந்தி பரப்புறவனுக்கு அப்பதான் மக்கள் கண்டுபிடிப்பாங்க, ஏய் இவன் பொய்காரன். இன்னைக்கு பிஜேபியினுடைய தமிழகத்துல எவனாலும் போய் கேளுங்க, பொய் சொல்றவன் எவன்டா,
இருக்கிறதே கேவலமான அரசியல்வாதி அவன்டான்னு கேட்டா பிஜேபி அத்தனை பேரையும் கையாட்டுவான். அது காரணம் அவன் சொன்ன பொய். அப்போ பொய் என்பது நம்ம டேமேஜ் பண்றதை விட அவனையே அம்பலப்படுத்தி விடும். அவன் பொய் சொன்னானா நாம அதை அம்பலப்படுத்தணும், இவன் பொய்க்காரன் மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும். அந்த வேலையை நாம பார்க்கணும். வதந்தி அரசியல்னாக்க ஆயிரம் விமர்சனங்கள் வரும் தான், பொய்கள் வரலாம் வரும் தான். நாம அதை துணிச்சலோடு எதிர்கொண்டு உண்மையை அதை விட வலிமையாக சொல்லும் பொழுது மக்கள் புரிஞ்சுக்குவான். மக்கள் என்ன பண்ணுவான், இவன் உண்மை சொல்றான், இவன் பொய் சொல்றான், இவனை நம்பவே நம்பாதன்ற ஒரு ரீதிக்கு அவன் வந்துடுவான். அந்த வேலையை நாம செய்யணும்ன்ற, அந்த வேலையை அரசு செய்யணும்ன்ற. அரசு அந்த வேலையை செய்யும் பொழுது அரசின் மீதான நம்பிக்கை ஆயிரம் மடங்கு கூடும். இது ஒரு அரசு கண்டிப்பா செய்யணும். இந்த மாதிரி சம்பவங்கள் வதந்திகள் பரப்பப்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஆதரவாக கூட சில பெரிய ஊடகங்கள், பெரிய ஊடகங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி விஷயங்களை கண்டுகொள்ளாமல் மற்றவர்களை ட்ரால் பண்ணுற மாதிரியான சம்பவங்களை பண்ண வேண்டியது. நட்பு சக்திகளை பகை சக்திகளாக, தோழமை சக்திகளை பகை சக்திகளாக மாற்ற வேலைகளை தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க சில பேர். எல்லாத்தையும் சொல்ல சில பேர் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அவர்களெல்லாம் திமுக ஐட்டுமே கண்டிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்குது, அதையும் கண்டிக்க மாட்டேன்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷயங்களால் இழப்பு வந்து திமுகவுக்கு தான் அதிகம் இருக்குன்றது புரிஞ்சுக்காம அவங்களோட ஐடி விங் ஹெட்டும் இருக்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை நம்ம அதை தான் இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னாக்க, இவங்க முதன்மை ஊடகங்கள்னு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க, மத்தியில் பிஜேபி அரசு இருக்குது, நமக்கு ஒரு தொலைக்காட்சி பிரபல தொலைக்காட்சியினுடைய அதில் வேலை செய்யக்கூடிய நமது நண்பர் ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட நான் கேட்டதுக்கு அவர் சொன்னார், பிஜேபி தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னார், பார்த்து பல்லுபடாமல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரா இல்லைங்களா பத்திரிகையாளரை பார்த்து. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி 1000 2000 பத்திரிகையாளர் ஏல விட்டாங்களா இல்லையா, அப்பயும் ஏன் பத்திரிகையாளர் திரும்ப மைக் கொண்டு போய் அங்கே போடுறாங்க அப்படின்னு ஒரு சாமானியன் கேள்வி எழுப்பலாம். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய என்ன பிரச்சனைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நண்பர்கிட்ட நான் கேட்குறேன், அவர் சொல்கிறாரு எங்களுக்குன்னா வெக்கமான சூடு சொல்கிறேன் இல்லையா, இல்லை இல்லை நாங்கள்லாம் போக நாங்கன்னா அவங்க கிட்ட தான் போய் மைக்கை நீட்டுருந்தோம், எங்களுக்குன்னா அவசியமா? மேலேருந்து ப்ரெஷர், மத்திய ஆட்சி யார் கையில் இருக்கு, சேட்டலைட் உரிமைகள் யார் கையில் இருக்கு, தொலைக்காட்சி உரிமைகள் யார் கையில் இருக்கு, மத்திய அரசின் கையில் இருக்கு. அவன் சொன்னானா முதலாளி எங்களை பிரஷர் பண்ணுவாங்க, அதனாலதான் நாங்க போறோமே தவிர அண்ணாமலை மேலாம் எங்களுக்கு மரியாதை எடுத்துக்கொள்ள நாங்க மைக்க நீட்டல அப்படின்றாங்க. அப்போ ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் இருக்கும் முறையில் இந்த ஊடக சுதந்திரமும் ஊடக தர்மமும் நிச்சயமாக பறிக்கப்படும். இப்ப அண்ணாமலை வந்து பார்த்து பல்லுபடாம சொல்லிட்டாருல்ல, பல்லுபடாம பண்ணுங்கன்றது அண்ணாமலைக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை அண்ணாமலை யாருக்காவது பண்ணி விட்டுருக்கணும், இல்ல அண்ணாமலைக்கு யாருக்காவது பண்ணிட்டு இருக்கணும், அப்பதான் பார்த்து பல்லுபடாம பண்ணுங்க அப்படின்றது அண்ணாமலை அவர்கள் சொன்னது அவர் அனுபவபூர்வமா உணர்ந்துதான் சொல்லியிருக்காரு. இத்தகைய செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஊடகவியலாளர் அத்தனை பேருமே அதற்கு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியிருக்காங்க. குறிப்பா தேர்தல் சமயத்துல ஊடகங்களை நோக்கி தான் அவர் வந்தாகணும், அவர்களை முழுமையாக புறப்புக்கணும். இப்போ நீங்க ஒரு ஊடகம், நான் ஒரு கட்சி சார்ந்த ஊடகம் அப்படின்னு இந்த விஷயத்துல பிரிஞ்சு நிக்க கூடாது. அவன் சொன்னது மொத்த ஊடகத்தையும் தான் சொன்னது, நீ ஆதரவு ஊடகன்றதால ஒன்ன மட்டும் விட்டு வைக்கல. அவங்க வந்து அதான் அவர்களுக்கு ஆதரவு ஊடகம்னு ஒரு சில ஊடகங்கள் இருக்கு, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் இருக்கு, அவர்களுடைய மிரட்டலுக்கு பயப்படக்கூடிய சில ஊடகங்களும் இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து இது இயல்பா நடக்க வேண்டியதுதான். இந்த காலத்தை மக்கள் புரிந்து கொண்டு மக்கள் இதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும். ஊடகத்தின் மீது மட்டும் குறை சொன்னால் இது வந்து சரியாக இருக்காது. இது வந்து மக்கள் புரிந்து கொண்டு அதற்கான எதிர்விதல் வினைகளை மக்கள் ஆற்ற வேண்டும். சமூக வலைதளங்கள் இன்னைக்கு ரொம்ப வலிமையா வந்துருச்சு. அந்த சமூக வலைதளங்கள் மூலமாக தான் நம்ம இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் சமூக வலைதளங்கள் மூலமாக நடந்திருக்கிறது. ஒரு சின்ன விஷயம் கூட சமூக வலைதளங்கள் மூலமாக நடந்திருக்குது. சமூக வலைதளங்கள் மூலமாக நம்முடைய கருத்துக்களை வலிமையாக நாம் பரப்பி விடும் பொழுது இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தை மட்டுமே நாம் நம்பி இருக்கக்கூடிய தேவை இருக்காது. இன்றைக்கு யூடியூப் சேனல்ஸ்களோ அல்லது சமூக வலைதளங்களோ இல்லைனா பெரும்பாலான பிரச்சனைகள் மேல்மட்டத்திலே பேசி திருத்தறிவிக்கப்பட்டிருக்கு. இல்லை ஆளுங்கட்சி ஆதரவு சேனல், ஆளுங்கட்சியாக நடத்தப்பட்ட சேனல் கூட இந்த தகவல்கள் வந்துட்டு போலின்னு சொல்றதுக்கு ரொம்ப தாமதம் எடுத்துக்கிறாங்க. ஊர் முழுக்க அந்த பொய் வளம் வந்ததுக்கு அப்புறமேட்டு அது பொய்னு சொல்றது என்ன பலன் இருக்குன்னு இருக்கு. அதான் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்டது. இன்றைக்கு தமிழக அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கே, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கே இன்னைக்கு ஈடிய வச்சு பயம் காட்டுறாங்கல்ல இந்த பத்திரிகை சேனல்லாம். ஏமாத்திரம் ஆளுங்கட்சி ஊடக சேனலுமே சேட்டலைட் உரிமை யார் தரணும், மத்திய அரசு தானே தரணும், யாருடைய கட்டுப்பாட்டின் தகவல் ஒலிபரப்பு துறையை யாரு அமைச்சகம் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்குது? நாம என்னதான் மாநிலத்துல இன்னைக்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தெரியுங்களா? முதல்வருக்கே அரெஸ்ட், இப்ப குஜ்ரிவால அரெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்ப மாநில முதல்வர்களுக்கே இதனால செய்தி சேனல்கள் என்ன பண்ணும்? அப்ப சமூக வலைதளங்கள்லாம் இதை முன்னெடுக்கணும். நம்மள மாதிரி யூடியூப் சேனல்ஸ், இண்டிபெண்டன்ட் யூடியூப் சேனல்ஸ் தான் இது போன்ற விஷயங்களை துணிச்சலாக தைரியமாக பேச முடியும். அவர்களுக்கு 1000 கட்டுப்பாடுகள் இருக்கு, நமக்கு 1000 கட்டுப்பாடுகள் கிடையாது. அப்போ நாம தான் இதை பரந்துபட்ட முறையில் கொண்டு போகணும். சமூக வலைதளங்கள்ல அந்த கொள்கைகளை சித்தாந்தங்களை உடையவர்கள் தான் இத்தகைய பொய்களை முறியடிப்பதற்கு வலுவாக வேலை செய்யணும்னு நாங்க சொல்றோம். மோடி தூக்கி கொடுத்தா அந்த கோயிலுக்கு நான் ஏன் வரணும்னு கேக்குறாரு, அது பின்னாடி இருக்க அரசியல் இதான்.
நீ சூத்திர பையன் உள்ள வராதே, நான் பார்ப்பேன், நான் தான் சாமியை தொட முடியும் தான். இப்ப சொல்லுங்க, சூத்திரன் 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 உங்களை அடிச்சுட்டாங்கல்ல, இப்ப சொல்லுங்க, மனுதர்மம் வர்ணாசிரமம் இதெல்லாம் எவ்வளவு கொடூரமான சனாதனம் அப்படின்றது மோடியை வச்சு இன்னைக்கு இந்தியர்கள் புரிஞ்சுக்கணும். அதைத்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது.